பூண்டு வெடிமா பூண்டு வெடி, கீச்சைனு பூண்டு வெடி. என்ன இந்த ஸ்ட்ரீட்ல தானே பசங்க எல்லாரும் வந்து வாங்குவாங்க, யாருமே வந்து வாங்கலையே, என்ன செய்யறது? பசங்களா வாங்க வாங்க. அங்கிள் அங்கிள் தோ வந்துட்டோம். ஹை, பூண்டு பட்டாசு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க கேட்டீங்க தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டப்பா 5 ரூபாய் தான், எத்தனை வேணும்? அங்கிள் எனக்கு கீச்சைன் கூட வேணும் அங்கிள். அண்ணா இந்த பசங்க கேட்டது கொடுத்துருங்க. சரிமா, இதோ புது புதுசா மிட்டாய் கூட வந்திருக்கு. இந்த மிட்டாய் பாக்குறீங்களாமா? காமிங்கனா, எவ்வளவு நான் இது? இது 160 ரூபாய் மேலம்மா. அச்சச்சோ, அவ்வளவு விலை எல்லாம் வேணாண்ணா. அங்கிள் அங்கிள், இந்த மிட்டாய் எப்படி இருக்குன்னு காமிங்க அங்கிள். சரி பாப்பா, இங்க பாத்தியா இந்த மாதிரி வீல் மாதிரி இருக்கும். இந்த பொம்மை கிட்ட இது சுத்தினா மேல எல்லாம் லைட் எரியும். இதோ கீழே இருக்கு பாத்தீங்களா, இத திருப்பினா நிறைய மிட்டாய் வரும். இத சாப்பிட்டுட்டே இதை விளையாடிட்டே இருக்கலாம். அண்ணா இது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரிமா, இந்த மிட்டாய் எடுத்துக்கிறீங்களா? வாத்து மாதிரி இருக்கும். இது கீழே ஓபன் பண்ண ஓபன் ஆகும். அதுக்குள்ள பெல்லி மிட்டாய் இருக்கு. ஆ சரிங்க அங்கிள், எனக்கு கொடுங்க. அங்கிள் எனக்கு கீச்சைன் கொடுங்க, எனக்கு பூண்டு வெடி வேணும். சரிப்பா தம்பி, இந்தா 1.15 ரூபாய். இதோ ஃபுல்லா பாட்டில் தாமா இருக்கு. அங்கிள் 6 பூண்டு வெடி கொடுங்க. இதோ தரப்பா, இதெல்லாம் இங்க வச்சு வெடிச்சா வெடிக்காது, தரையில எடுத்துட்டு போய் வெடிக்கணும். அதுக்கப்புறம் இங்க வெடிச்சா வெடிக்கல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. சரிங்க அங்கிள். அண்ணா 100 ரூபாய் ஜிபே பண்ணிட்டேன், வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹா ஜிபே ஆயிருச்சுமா, நான் வரேன். பூண்டு வெடிமா பூண்டு வெடி. ஹே ராகுல், ஒன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம். ஹை, என்ன பூண்டு மாதிரியே இருக்கு, என்ன ஒண்ணு கூட வெடிக்கல. பசங்களா இங்க எல்லாம் வெடிக்க கூடாது, அவங்க சொன்னாங்கல்ல, போங்க கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போய் வெடிங்க. ஹை, கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இதோ எல்லார் கையிலயும் பூண்டு வெடி இருக்கு, ஒவ்வொன்னா வெடிச்சு பாப்போமா? ஹே சூப்பரா வெடிக்குதுப்பா, என்னது இவ்ளோ சவுண்டா வருது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அந்த அக்கள் நல்ல வெயில காயம் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்ளோ சவுண்ட் குடுக்குது. சரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம விளையாடுவோம். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். ஹை இங்க பாரு, இதுக்குள்ள இந்த கல்லுதான் இருக்கு, ஒரு பேப்பர்ல மடிச்சு போட்டு வெடிக்கிறாங்க போல. டே அண்ணா, அம்மாவாலதான் லேட்டு. ஆமா பார்வதி, எவ்வளவு லேட் பண்றாங்க பாரு. அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, லாரிக்கார என்ன வந்துட போறாங்க, வீட காலி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வீட்டு வெளியே இருக்கிறது வீட்டு பொருள் தான், வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் உங்க சொப்பு சாமான் தான் இருக்கு. அதைதான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன செய்ய போறீங்க? அதுவே 2 லாரிக்கு வரும் போல. அம்மா இதுக்கு மேல என்ன நாங்க விளையாட மாட்டோமா? அண்ணா அண்ணா, அது யாருக்குன்னா கொடுத்துடலாமா? ஆமா பாப்பா, நம்ம எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. அம்மா இது யாருக்காவது வித்துடுங்க, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா, நாங்க வெயிட் பண்றோம், சீக்கிரமா வாங்க. எங்க போனாலும் 1000 ரூபாய் கொடுத்து அது வேணும் இது வேணும் சாமான வாங்கிக்கிறது இப்ப தூக்கி போட வேண்டியது. என்ன இங்கிலீஷ் மிஸ் வராங்க சொல்லுங்க மிஸ். கவிதா வினிதா மம்மி, பசங்களாம் எங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் தரணும். அவங்க எல்லாரும் இப்பதான் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க, நீங்க அங்க போய் பாருங்க. சரி நான் வரேன். எங்க வீட்டுல நிறைய பொம்மைங்கலாம் இருக்கு, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு வந்தேன். இங்க பாரு இங்கிலீஷ் மேம் வந்துட்டாங்க. ஹாய் இங்கிலீஷ் மேம் வந்துட்டாங்க. மிஸ் நீங்க இன்னும் ஊருக்கு போலையா? இன்னும் இல்ல பசங்களா, 2 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்குள்ள இவ்ளோ பொருள் எங்க வீட்டுல வேஸ்டா தான் இருக்கு. எங்க பசங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க, யாரும் விளையாட மாட்டாங்க, அதனால நீங்களே எடுத்துக்கோங்க. ஹே எனக்கு இந்த டைனோசர் வேணும், ஹே எனக்கு இந்த ட்ரெயின் வேணும். யாரும் சண்டை போடுக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க ஷேர் பண்ணி. ஹாய் இது சூப்பரா இருக்கு பாரு, கூச்சு கூச்சுக்குன்னு ஜாலியா போலாம் போல. ஹே வாங்கப்பா வாங்கப்பா, இதுல விளையாடி பாப்போம். ஹே அடுத்த மிஸ் ஏதோ எடுக்கறாங்க, என்னன்னு பாப்போமா? நெக்ஸ்ட் பசங்களா இங்க பாருங்க, குட்டியா வீடு இருக்கு. இது வந்து வீடு மட்டும் இல்ல, இது உண்டியல். இங்க பாருங்க இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியா நம்ம காசு போடணும். இதோ இந்த டோர் வழியா எடுத்துக்கலாம். ஹாய் மிஸ், இதுல பூட்டு கூட இருந்துச்சு, எங்க மிஸ்? அந்த லாக் கீ எல்லாம் காணாம போயிடுச்சு, இத வச்சு விளையாடிக்கோங்க. ஏய் இது எனக்கு கொடுப்பா. இல்ல இல்ல நான் எடுத்துப்பப்பா, நான் மேம் கிட்ட சொல்லிட்டேன் எப்பயும். பிரீத்தி வெயிட் பண்ணு, உனக்காக ஒன்னொரு வீடு கூட இருக்கு, இதுவும் கீ போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா இது அதோட பயங்கர குவாலிட்டி. இதோ பாரு 2 பக்கம் இருக்கா, இது 2 வீடா விளையாடிக்கலாம். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிடணும், இங்க பாரு ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க லாக் இருக்கா, இதையும் போட்டுட்டா நம்ம வீடு திறக்கவே திறக்காது. அதே மாதிரிதான் காசு போட்டு சேவிங் பண்ணிக்கலாம். எங்க பாத்தியா காலிங் பெல் கூட இருக்கு. ஹாய் சூப்பர் மேம், அதை விட எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செம்ம ஸ்ட்ராங்காவும் இருக்கு, பால்கனிலாம் இருக்கு பாத்தியா. தோ இந்த ஹோல் வழியா தான் காசு போட்டுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு மேம்,
ஒரு பெரிய ஜீப்ரா எடுத்துருக்காங்க. ஹாய் ஜீப்ராவா, இது என்னது வயிற்றுக்குள்ள பால்ஸ் எல்லாம் இருக்கு, தர தரன்னு எழுதிட்டு போறது போல. நான் ஏறி உக்காந்துக்கு போற. அம்மா வேணும் வேணும், நல்லா வேணும். ஹே நெக்ஸ்ட் பாரு, ஒரு சூப்பரான டைனோ இருக்கு. டைனோக்கு குட்டி கூட இருக்கு போல. இங்க பாரு, ஒப்படி கத்துது இல்ல. இதோ பின்னால பக்கம் ஒரு ரிங் இருக்கு, இதை அவுத்து விட்டுனா டுமேல் வந்து முட்டிக்கும் போல. ஹே சூப்பரா இருக்குப்பா, எவ்வளவு தூரம் ஓடுதுல. இங்க பாத்தீங்களா, நான் இதுக்கு மேல உக்காந்துக்கிட்டேனே. ஆஹா, ஓடவே மாட்டேங்குது, தள்ளிதான் விடணும் போல. ஹை, இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் பாப்பாவா இருக்கும் போது எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அது உடஞ்சிருச்சு, இது நான் இப்ப எடுத்துக்க போறேனே. சரி ஓகே ஓகே, நான் எடுத்துக்கிறேன். சூப்பர்ல, இது என்னது ஒன்னர் வண்டி வந்திருக்கு. இங்க பாரு, இந்த வண்டி என்னது தெரியுமா, ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் வண்டி. என்னது ஃபாஸ்ட் ஃபுட் வண்டியா? ஆமா பசங்களா, இங்க பாருங்க, நிறைய ஓபன் டோர்ஸ் எல்லாம் இருக்கு. பேக் சைடு கூட ஓபன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், உள்ள நின்னு சூப்பரா சேல் பண்ணலாம். இதோ க்ளோஸ் ஆயிடுச்சா, ஃப்ரண்ட்ல பாருங்க டென்ட் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இதுக்குள்ளதான் இட்லி சாம்பார் வடைன்னு சூப்பரா விற்கலாம். ஹை மேம், உங்க வீட்டு சாமான சூப்பரா இருக்கு மேம். இதோ பாருங்க, நெக்ஸ்ட் குட்டி கார் கூட இருக்கு. இந்த கார் செம சூப்பரா இருக்குல்ல. ஹை ஆமாப்பா, இங்க பாரு பிங்க் கலர் கார், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. சரி சரி ஓகே, இதை விளையாடிட்டீங்களா. இங்க பாருங்க நெக்ஸ்ட் ட்ரெயின், கூச்சு குச்சு குச்சு கு. ஏ இது செகண்ட் ட்ரெயின் போல. இங்க பாருங்க நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெயின் இருக்கு, இது கூட ரிங் இப்படி இழுத்து விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஃபாஸ்டா போகும். ஆமாப்பா, என்ன மாதிரி வேகமா ஓடுது, சூப்பர்ல, அப்படி தள்ளிக்கிட்டு ஓடுது. சரி சரி, வேற என்ன நெக்ஸ்ட் இருக்குன்னு பாப்போமா. இங்க பாருங்க ஆட்டோ, அட ஆரஞ்சு வித் ஹெலோ ஆட்டோ, சூப்பரா இருக்குல்ல. இதுவும் ரிங் டைப் தான் போல, இந்த ரோப் இருக்குல்ல அது இழுத்து விட்டுனா வேகமா ஓடும். இங்க பாருங்க அடுத்து சூப்பரான ஜீப்பு, அட ஜூ வண்டிலா வேற வந்திருக்கே. இது என்னது, இது பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா சில்ட்ரன், எங்க வீட்டு பசங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது வாங்கினது. இப்ப பாருங்க இன்னும் கூட அது பத்திரமா வச்சிருக்காங்க. இப்ப அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வாங்கினது. ஹை மேம், சூப்பரா இருக்கு மேம், இந்த மாடல் கூட நல்லா இருக்கு. இது என்னது, இதுவும் அதே மாதிரி தான், எங்க அம்மா ஷீரடிக்கு போகும்போது அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தது கார். இது சூப்பரா லேசர் மாதிரி இருக்கும், சென்சார் உள்ளது. இதோ அது டச் பண்ணாவே வேற இடத்துக்கு போயிரும் தானாவே. ஆமாங்க மேம், சூப்பரா இருக்கு பாருங்களேன், எங்க கார் எல்லாம் முட்டி முட்டி அப்படியே நின்னுடும். இதுக்கு அறிவு இருக்கு போல, இந்த இடத்துல போகாதே சொல்லிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போகுது பாருங்களேன். ஆமா சில்ட்ரன், நீங்க சொல்ற மாதிரி சூப்பரான அறிவு தான் இருக்குல்ல. சரி ஓகே, இப்படி யாரும் சண்டை போடாம ஹாப்பியா விளையாடிக்கோங்க. ஓகே மேம். மேம் இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். சரி சரி, அதுக்காக தானே வேஸ்டா யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஹார்த்திகா, ஜூன் 16th செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே ஜெஷிகா, ஹாப்பி பர்த்டே தக்ஷின் சிவா அண்ட் பாலசூர்யா, ஹாப்பி பர்த்டே ஸ்ரீ நிகிதா, ஜூன் 4th செலிப்ரேட் பண்றாங்க. அனன்யா இசபல், ஜூன் 5th செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே அனன்யா. ஹாப்பி பர்த்டே சுஹைரா. ஹாப்பி பர்த்டே இலக்கியா. ஹாப்பி பர்த்டே சஞ்சனா. ஹாப்பி பர்த்டே பெஷானி. ஹாப்பி பர்த்டே ஹாசிகா ஹஸ்தின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.